Hi friends, welcome to KMAT GATE is Education. So GATE 2021 தேர்வுக்காக நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டா இருப்பீங்க. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் செமிஸ்டர் NPTEL கோர்சஸ் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எல்லாம் கோர்ஸு உங்களுக்கு நாலு வாரம் கோர்ஸு, எட்டு வாரம் கோர்ஸு, பன்னெண்டு வாரம் கோர்ஸு, மூணு இருக்குது. ஃபோர் வீக்ஸ் கோர்ஸு, எட்டு வீக்கு கோர்ஸ் வந்து செட் ஒன் செட் டூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபோர் வீக் கோர்ஸ் வந்து ஜூலை 20 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 14 எண்ட் ஆகுது. எயிட் வீக்ஸ் கோர்ஸ் செட் ஒன் வந்து ஜூலை 20 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 11 எண்ட் ஆகுது. சிமிலர் 12 வீக்ஸ் கோர்ஸ் மட்டும் ஒரு செட்டு தான், ஜூலை 20 எல்லாம் வந்து ஜூலை 20 ஸ்டார்ட் ஆகுது, அக்டோபர் 9 எண்ட் ஆகுது. இந்த ஃபோர் வீக்ஸ் கோர்ஸு, எயிட் வீக்ஸ் கோர்ஸ் செட் டூ வந்து ஆகஸ்ட் 17 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 11 அக்டோபர் 9 எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் டேட் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து அரவுண்ட் அக்டோபரில் இருக்குது. ஸோ 12 வீக்ஸ் கோர்ஸ்க்கு வந்து அரவுண்ட் அக்டோபரில் இருக்குது, ரைட்? ஓகேவா? ஸோ நீங்கள் NPTEL ஐஐடியில் படிக்காதவங்க, ஓகேவா? ஸோ ஐஐடி சர்டிஃபிகேட் வேணும்னா, ஸோ இந்த எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஸோ ஐஐடியிலேருந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா ஒரு பெருமை இருக்கும், ரைட்டு? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ரிஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் வந்து ஜூலை 27 ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை, இது மே ஜூன் ஜூலை ஒரு மாதம் இருக்குது, மே வந்துருச்சு. ஸோ ஜூன் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ரோல்மெண்ட் கோர்ஸு, ஓகேவா? ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜூன் 1 ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாமுக்காக. ஸோ எக்ஸாம் எழுதுங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம் எழுதும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி, நம்ம எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கோர்ஸ் கேட் 2021 யூஸ் ஆகும் பார்ப்போம். ஸோ பாருங்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ரைட்? ஓகே. ஸோ லாஸ்ட்லேருந்து வருவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் செமிஸ்டர் இல்லாமல் லாஸ்ட் செமிஸ்டர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருக்காங்க, சேம் மேடம், ஜி ப்ரொஃபஸர் ஜி புவனேஸ்வரி மேடம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட் 2021. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம், இவர் வந்து ஐஐடி மெட்ராஸ் ப்ரொஃபஸர் சிஎஸ் சங்கர் ராம் சார். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வருது, அனலாக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட், ஐஐடி டெல்லி. ஸோ இது நம்ம கேட் 2021 இருக்குது சிலபஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட், ஸோ இங்கே வாங்க. ஸோ இந்த செமிஸ்டர் வந்து பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் ரெண்டு பேர் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன், ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் எத்தனை பேர் பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கீதோ, ப்ரொஃபஸர் பவன் பவேஷ்குமார் அண்ட் ஆர் பாஜியா. ஸோ எட்டு வீக் லெக்சர் இது, நியூ ஐஐடி ரூர்க்கி, பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் அண்ட் சுவிட்ச் கேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன், அசோக் பர்தன், ஐஐடி கரக்பூர், 12 வீக் லெக்சர், இது நியூ கோர்சஸ். ரெண்டு பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் லெக்சர் இருக்குது, ஓகேவா? ஸோ யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அதில் என்ரோல் பண்ணி கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன், ஓகேவா? அதுக்கப்புறம் பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் நல்ல ப்ரொஃபஸர் தேப்ரியா தாஸ். ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க லெக்சர், பாருங்கள். ஆல்ரெடி அவர் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிற, மூணு தடவை அதே லெக்சர் தான் சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொஃபஸர் தேப்ரியா தாஸ். இது ரீரன் கோர்ஸ் தான், ஆல்ரெடி கோர்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ், ப்ரொஃபஸர் நாகேந்திர கிருஷ்ணபுரா. ஸோ அவர் தான் ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ரெண்டு இருக்குது இப்போ. ஸோ ஒன் ஐஐடி மெட்ராஸ், இன்னும் கூட ஐஐடி மெட்ராஸ், ப்ரொஃபஸர் ராமகிருஷ்ண பசுமர்த்தி. ஸோ இவரது லெக்சர் ஆல்ரெடி 5-6 இருக்குது, சேம் அவரே அதே லெக்சர் தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ புதுசாக என்னென்னா பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் ரெண்டு வந்திருக்கு, பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் ரெண்டு வந்திருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1, ப்ரொஃபஸர் தாபஸ் பட்டாச்சாரியா சார். ஸோ இது பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்துருச்சு, மிஷின்ஸ் 2 ஆல்ரெடி லாஸ்ட் செமிஸ்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் இருக்கணுமே, இங்கே பாருங்கள், எங்கேயாச்சு டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் இருந்தாங்க, டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் கூட இருக்குது. இது ஒரு ரீரன் கோர்ஸ் தான், ப்ரொஃபஸர் சாந்தனு சட்டோபாத்யா, ஓகேவா? ஸோ பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் லெக்சர், ஹூ அவர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் வந்து
ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு. நெக்ஸ்ட் செமஸ்டர் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அக்டோபரில். ஸோ சிலபஸ் கம்ப்ளீட்டாக பண்ண மாதிரி இருக்கும். அக்டோபரில் தானே நமக்கு ஃபிப்ரவரியில் கேட் எக்ஸாம். ஸோ அக்டோபரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் மீது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட் வந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், பவர் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண. ஸோ வீக்லி வீக்லி லெக்சர் கொடுக்குறனால ஸோ வீக்லி வீக்லி ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த விதமாக யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அவங்க வீக்லி வீக்லி லெக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அசைன்மெண்ட் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டா போங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த இப்போ சப்போஸ் வீக் ஒனில் கண்ட்ரோல் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னது கேட்டுக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிறவிய அவருக்கு அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் பண்ணுவீங்க. அதோட ஐஏஎஸ் கொஷின்ஸ் அதோட கேட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுட்டும் கேட்கலாம். அந்த கொஷின் டவுட் கேட்டால் அவங்க ஆன்சரும் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் சிஸ்டம் இப்போ லெக்சர் ஒன் படிச்சியா? லெக்சர் ஒன் அவங்க வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, ஸோ இண்டக்டன்ஸ் கேல்குலேஷன் கெப்பாசிட்டி அது சொல்லுவாங்க. ஸோ படிச்சிருங்க, முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி போங்க. ஹூ அவர் இன்ட்ரெஸ்டட் கேட் 2021 இல்லை ஏதாச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டா இருக்கிறவங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.